ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ட்ரிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மேட்டூர் டேமுக்கு தான் போயிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. பட் இன்னைக்கு போனதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு சொல்லுவேன், தரமாக இருந்துச்சு. இன்றைக்கி மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மேட்டூர் டேமுக்கு தான் போயிருக்கோம். பட் முன்ன இருந்ததோட இங்கே நீர்வரத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். பட் போகிற வழியிலே இந்த பாலத்திலேருந்து பார்க்குறப்ப அந்த வியூலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் இங்கேயே இறங்கினேன்னு நாங்கள் நிறைய பிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்க்கிங்கில் வண்டியை போட்டு, சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே போகலாம் அப்படிங்கிறப்ப இந்த பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னானுங்க. சரி பார்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பட் என்னன்னா இங்கே டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ரூபா தான். 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அது எப்படி ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு வந்து நினச்சிட்டு தான் உள்ளே போனோம். பட் உள்ளே போனப்பே பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெலாம் அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் உண்மையாலுமே உள்ளே போகிறப்ப ஒரு குட் ஃபீல், நல்லா அந்த கிரவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன் இந்த பார்க்குக்கு. ரொம்ப குப்பை அதெல்லாம் எல்லாமே எதுவும் இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒன்று ரெண்டு கடைகள்லாம் உள்ளே இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் நாங்கள் எதுவும் பெருசாக வாங்கலை, ஜஸ்ட் உள்ளே வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன உக்காரோன்னா, ஒரு ஈ காக்க கூட உள்ளே கிடையாது. என்ன இது, இன்னைக்குன்னு ஊருக்குள்ளே ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. எல்லாம் எம்டியாகவே இருந்துச்சு. நாம தான் ஃபஸ்ட்டு இந்த பார்க்குக்கே ஃபஸ்ட்டு வந்துட்டோமா அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த முயல் குட்டியெல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்குற அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பட் எதுவும் அசையவே இல்லை, நானும் தட்டி தட்டி பார்த்தேன், எதுவும் இது பண்ணலை. பட் அதோடு பார்த்திங்கன்னா இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுவும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். நிறைய கிளிக்ஸ்லாம் அதுவும் எடுத்தோம் உள்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். என்னென்னா நாங்கள் மலைப்பாங்கெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பட் அதை பார்க்குறதே செம பயங்கரமாக இருந்துச்சு. என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாதாரண இந்த சின்ன பாம்புங்கள்லாம் நிறையா அந்த குள்ளே வச்சுருந்தாங்க. பட் அதுவும் செம்ம இதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மேட்டூர் டேமை டிசைன் பண்ண ஒரு டிசைனர். இவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் டபிள்யூஎம் எலிஸ் மேட்டூர் டேம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கட்டின ஒரு டேம் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டின ஒரு டேம். காவிரி ரிவர் மேலே ஒரு டேம் கட்டணும் அப்படிங்கிறது தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக மைசூர் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஃபஸ்ட்டு மைசூர் கவர்மெண்ட் பர்மிஷன் தரலை. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 30 லேக்ஸ் இழப்பீடு தரணும் மைசூர் கவர்மெண்ட் விவசாயிகளுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் மைசூர் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1924 to 1934 வரைக்கும் 9 இயர்ஸாக அந்த டேமை கட்டிட்டுறாங்க. ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படிங்கிறது தான் இந்த டேமோட நேம். ஸ்டான்லி அப்படிங்கிறது யாருன்னா ஒன் ஆஃப் தி ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட்னே சொல்லலாம். இந்த டேமுக்கு அவரோட பேரே வச்சுட்டாங்க. இந்த டேமுக்காக 13 கிராமங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்புறப்படுத்தி கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் நீர்வரத்து குறைஞ்சா அந்த ஜலகண்டேஸ்வரர் கோபுரம் எல்லாமே தெரியும். இந்த டேம் கட்டி முடித்தப்போ வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேமாக இந்த டேம் தான் வந்து இருந்திருக்கு. அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே இந்த சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டுக்குள்ள வந்துட்டோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கிறல? ஏன்னா மேட்டூர் வந்து சில்ட்ரன்ஸ் பிளே கொண்டு விளையாடுறதுக்கு தான் வந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, பட் ஆனால் உள்ளே சுற்றி பார்க்குறப்ப அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது.
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ. பட் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பிளேஸ்னே சொல்லலாம். நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அப்படியே நாங்கள் அடுத்து வந்து நாங்கள் வெளியே சாப்பாடு ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம். நாங்கள் சாப்பாடு வெளியில் ஹோட்டலில் சாப்பிடுவேன்னா சொல்லிட்டு நாங்கள் அப்படியே செய்ய சொல்லியிருந்தோம். இங்கே வந்து சிக்கன் ஃபிஷ் எல்லாம் அங்கேயே சொல்லி நாங்கள் செய்ய சொல்லியிருந்தோம். பட் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு செம ஒத்தான கடைன்னு சொல்லுவேன். அங்கே அந்த அண்ணா வந்து எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு நீட்டாக. நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இங்கே மறுபடி உள்ளே போகிறப்ப நீங்கள் மறுபடி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். நாங்கள் வந்து பிரியாணி ஃபிஷ்ஷு சில்லி எல்லாம் சொல்லியிருந்தோம். பட் பிரியாணிலாம் ஆகோன்னெலாம் சொல்ல மாட்டேன், நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபிஷ்ஷு வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக இங்கே. பட் எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் இதில் பாவம் ஒரு பையன் வெஜிடேரியன், ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் இது வாங்கி கொடுத்துட்டு விட்டாச்சு. பட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே நின்று நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல், ஸோ அதனால் நிறைய பிக்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி கிளம்பலாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பினோம். பட் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால் இந்த சேலம் கேம்ப் அங்கே வந்து எங்களால் போக முடியல. அங்கே வந்து அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எங்களால் போக முடியல. அது ஒன்று தான் ஒரு மைனஸாக போச்சு. அதுக்கப்புறம் எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்காக ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?